ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. காஞ்சிபுரம் அருகே அரசு பேருந்தும் சரக்குந்தும் மோதிய விபத்தில் 8 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. சில்லறை வணிகம் மற்றும் காப்பீடு உள்ளிட்டவற்றில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு. திருச்சி திருவரங்கம் பகுதியில் அடுத்தடுத்து 3 கடைகளில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பொருட்கள் கொள்ளை. பொள்ளாச்சி அருகே ஊராட்சி மன்ற தலைவரை விடுதலை செய்ய கோரி மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் உண்டியலை உடைத்து 5 லட்சம் ரூபாய் கொள்ளை. வேலூர் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி அருகே வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்துக் கொன்ற கணவன் கைது. பிரதமர் மன்மோகன் சிங் பெயரில் உள்ள போலி கணக்குகளை முடக்க ட்விட்டர் வலைதளம் ஒப்புதல். கிரானைட் முறைகேட்டில் கைதாகியுள்ள பி.ஆர். பழனிசாமியை காவலில் எடுத்து விசாரிப்பது தொடர்பான வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு. சீனாவுடனான தடையற்ற வணிகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்கொரியாவில் பெண் விவசாயிகள் ஊர்வலம். ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.